ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து எப்படி பண்றது சிஸ்டர், அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா இல்ல வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இது போக இப்ப மட்டும் இல்லங்க, முன்னாடி பழைய வீடியோஸ்லயுமே எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சோ அத வந்து இன்னைக்குதான் வந்து போட போறேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவும் இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஷர்மிகா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுதா இல்ல வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு அவ்வளவு டவுட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பாத்திருக்கேன். பட் நம்ம வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பா ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் இன்னைக்கு வந்து இருக்க போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதை வந்து எப்படி சாப்பிடலாம் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு வந்து தேவையான பொருள் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். 5 முந்திரி, அது கூட 5 பிஸ்தா, அதுக்கப்புறம் 5 பாதாம், அதுக்கப்புறம் வந்து 15க்கு மேலேயே வந்து எடுத்துக்கோங்க உலர் திராட்சை, அதுக்கப்புறமா 5 வால்நட் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் 2 பேச்சம்பழம் வந்து எடுத்துருக்கிறேன். இது கூட பாத்தீங்கன்னா அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலாம், ஒரு 2 பீஸு. என்கிட்ட இல்லை, அதனால வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. பேச்சம்பழம் இன்னும் ஒன்று கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம், உங்களோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்னா. எனக்கு வந்து இது போதுமானது, அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தண்ணியில வந்து அப்படியே வந்து மூங்குற அளவுக்கு போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நைட் ஃபுல்லா இது வந்து ஊறணும். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இதை வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து காலையில வந்து மேக் பண்ணிடலாம். நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பையன் தூங்காம என்னை வந்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. கேமரா ஆன் பண்ணதும் அவர் வந்து ஹாய் சொல்லி உங்களுக்குலாம் பிளேங் கிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட பேர் வந்து தருண் சங்கர். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து எந்திரிச்சாச்சு, இதை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த தண்ணியை அப்படியே வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து சேர்த்தே அரைச்சிடலாம், ஏன்னா இதுல தான் சத்துக்கள் வந்து இருக்கும். அது போக இது கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நீங்க எடுத்துக்கிறதுக்கு பொறுத்து. இப்ப நான் சொல்லியிருக்க ரேஷியோ வந்து ஒரு ஆளுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இதை அப்படியே வந்து மிக்சி ஜார்ல வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுல இருக்க தண்ணியை மட்டுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன், வேற எந்த தண்ணியுமே நான் வந்து சேர்த்துக்கல, எனக்கு இதுவே கரெக்டா இருந்தது. இதை வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வந்து கிரைன் ஆயிடும். நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில தான் வந்து எடுத்திருக்கேன், இதுதான் இப்போ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக குறக்குறப்பாக தான் இருக்கும். நான் வந்து கடிச்சு சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு நல்லா பேஸ்டாக அரைக்கணும்னா சின்ன மிக்சி ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக வந்து இருக்கும். என்னடா ஒரு சின்ன கப் அளவுக்கு தானே வந்திருக்கு, இது எப்படி நமக்கு வந்து வயிறுக்கு பத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக வந்து இருக்கும். லைட் லைட்டாக என்னோட மிக்சி ஜார் வந்து அரையலை, அதனால திப்பி திப்பியாக இருக்குது. பட் அதை வந்து கடிச்சு திங்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம ஃப்ளேவரா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு ஒரு திக்கா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு பாருங்களேன். காலையில வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டாவே இதை தான் வந்து எடுத்தேன், அதான் குடிக்கும் போதே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஏன் இவ்வளவு நாளா இதை வந்து குடிக்கல அப்படின்னா, நான் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் முஸ்லி வந்து எடுத்துக்கிறேன் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சேம் இது இதுக்குள்ள அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதுல எனக்கு கிடைக்கிறனால ஸோ அதனால இதை வந்து எடுத்துக்கல. பட் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்திருப்பீங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். இதை வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் சொல்றதை விட ட்ரை ஃப்ரூட் ஷேக்னு கூட சொல்லலாம், ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சில தான் வந்து இது வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. இதை வந்து எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து இப்ப ஷேர் பண்ண போறேன். டாக்டர் ஷர்மிகா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து இப்படி எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு. அதுல வந்து அவ்வளவு கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் நான் வந்து பாத்திருக்கேன். நம்மளோட வீடியோஸ்லயுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம், நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதை எப்படி பண்ணணும்ன்றத, எப்படி வந்து சாப்பிடணும்ன்றத வந்து இப்ப சொல்றேன். அதுலயே வந்து சொல்லியிருப்பாங்க நைட் டைம்ல வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் டு இந்த நைட் டைம்ல வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் நட்ஸ் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடிக்க கூடாது. ஏன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செரிமான கோளாறு நடக்கலாம், இல்லைன்னா வயிறு வலி இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் வரும். ஏன்னா இது ஃபுல்லாமே நட்ஸ் இல்லையா, சோ அதனால நம்ம வந்து
பாத்தீங்கன்னா ஈவினிங் நைட்டு அந்த டைம்ல வந்து கண்டிப்பா இது வந்து குடிக்க கூடாது. இதை வந்து குடிக்கிற டைம் வந்து காலையில குடிக்கிறது ரொம்ப பெஸ்டானதா இருக்கும். நிறைய பேர் அப்ப கேப்பீங்க, காலையில குடிக்கிறதா பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியா சிஸ்டர் இல்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பின்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏன்னா கேட்டிருந்தீங்க. அதனாலதான் நான் வந்து அதை பார்த்தேன், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து நமக்கு தேவையான எல்லோ கலோரிஸுமே அதுல வந்து இருக்கு. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு தகுந்தாப்புல அந்த கலோரிஸ் எல்லாமே வந்து இருக்கு. நம்ம வந்து குவாண்டிட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதுலயே நமக்கு வந்து கிடைக்குது. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டாவே எடுத்துக்க போறோம். பிரேக்ஃபாஸ்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு இட்லியை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கால பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை தோசையோ சப்பாத்தியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா வெயிட் வந்து கெயின் தான் ஆகும், வெயிட் லாஸ் ஆகாது. இதை மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்டாவே நம்ம வந்து எடுத்துக்கணும். காலையில நம்ம எந்திரிச்சோடனே ஒரு எம்டி ஸ்டமக்ல ஒரு ஜீரக தண்ணியோ இல்ல வார்ம் வாட்டரோ இல்லட்டா ஒரு பிளாக் காஃபியோ குடிக்கிறோம்னா அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணு எடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலதான் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ வந்து எடுத்துக்கணுமே தவிர, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து எடுக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஹெவியாகி நம்மளோட கலோரி லெவல் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர வெயிட் லாஸ் வந்து ஆகாது. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டா மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும். அந்த பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏன்னா அந்த கலோரிஸுக்கு நமக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும், நமக்கு வந்து பசிக்கவும் பசிக்காது. சோ ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட மன பிரம்மை தான் உண்மையா நான் சொல்லணும்னா. இது குடிச்சா நமக்கு வந்து எப்படி வயிறு வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னா குடிச்சு பாருங்க, நல்லா ஸ்டமக் ஃபில்லிங்கா தான் இருக்கும். அதுக்கு மேல நமக்கு பசி எடுக்குதுன்னா நம்மளோட ஆசைகள் மட்டுமே தவிர நம்மளோட பசி கிடையாது. அது உண்மையாவே அதுதான் வந்து முக்கியமான விஷயம். சோ வந்து பாத்தீங்கன்னா இத பிரேக்ஃபாஸ்டா மட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மதிய லஞ்சோ இல்ல நைட் டின்னரோ நம்ம வந்து என்ன வேணா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதையும் கேட்பீங்க. கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப ஒரு காலை உணவா இதை எடுத்துக்கோங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா இதுல நம்ம வந்து எதை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. என்ன இவ்வளவு வீடியோஸ் போடுறீங்க, அப்ப நான் எதை தான் பயன்படுத்துறதுன்னு. நம்மளோட ஒவ்வொரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ நான் ஷேர் பண்ற விஷயம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து டெய்லி குடிச்சா கூட நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும்னா நமக்கு டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான், ஏன்னா நமக்கு இல்லைன்னா ஒரு டென்ஷன் ஆகாம இருக்கும். சோ அதனாலதான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் இதை வந்து முக்கியமா சொல்றேன், சரிங்களா. இப்ப வந்து நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை வந்து எடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கோ இல்ல டின்னருக்கோ நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம்னா கண்டிப்பா கிடையாது. அதுவும் நம்ம வந்து நமக்கு ஏத்தாப்புல புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகளை எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். சோ இதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன், மறக்காம இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாத்தீங்கனாவே நல்ல ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஒன்லி பிரேக்ஃபாஸ்டுக்கு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கோங்க. நான் வந்து அடிக்கடி சொல்றது இதுதான், பிரேக்ஃபாஸ்டா அதை வந்து எடுத்துக்கிட்டு மதியம் லஞ்சும் நைட்டு டின்னரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல கால்குலேட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய நான் வந்து ஷேர் பண்றேன் வெயிட் லாஸ்க்கு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க, என்னை வந்து இன்னும் மோட்டிவேட் வந்து பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே பாய். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி.